புஸ்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே விட்ட கதை தன்னை பாடவே வந்து சித்தங்காளி புட்டு தாயனி விட்ட கதை தன்னை பாடவே வந்து சித்தங்காளி புட்டு தாயனி பூர்வீகமாவே நமக்கு இதான் தொழிலா ஆமாண்டா எங்க அப்ப பாட்ட முப்பாட்டங்காலத்தில இருந்து ஒரு முடுக்க ஒரு பம்ப அதே பாட்டு இதுதான் நமக்கு பரம்பரை சொத்தா அட பாவிங்களா என்னையாவது படிக்க வச்சிருக்க கூடாதா என்னையும் அரை வயித்து கஞ்சிக்கும் கால் வயித்து கஞ்சிக்கும் ஆலையை வச்சுட்டீங்களே அது வந்துடா மகனே நம்ம ஊர் வடக்கு தெருல ஒரு பெரிய வேப்பமரம் இருந்தது அதுல நாலு பேய் இருந்தது அதை வச்சு நம்ம பழப்பு ஓடிக்கிட்டு இருந்தது போன வருஷம் அடிச்ச புயல்ல அந்த வேப்பமரம் சாஞ்சுதா நம்ம பழப்பும் போச்சு இப்ப நாடு இருக்கிற நிலைமையில ஒவ்வொரு குடும்பமும் பேட்டரியை நம்பி வாழணும் நம்ம குடும்பம் மட்டும் பேய நம்பி வாழுது நல்ல குடும்பம் பா நம்ம குடும்பம் இன்னைக்கு சோறு தின்றலாம் யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு பேய் பிடிக்கலீங்க பின்ன சொரி சரங்க பிடிச்சிருக்கா சும்மா இருக்கீங்களான்னு பாத்துட்டு போறான்னு வந்தேன் சும்மா இல்ல முடுக்கையோடு இருக்கும் டேய் இப்ப சொல்ற வைத்தியர் வீட்டுக்கு போனா நோயோட போகணும் எங்கள மாதிரி பூசாரி வீட்டுக்கு போனா பேயோட போகணும் நாங்க பேய் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு அப்பா இவர ஓட்டுப்பா புத்தக கையெல்லாம் காரியே பஞ்சம் பொண்ணு மனித காரியே வெங்கர கும்பிடுறங்க என்னடா கொள்ளக்காரன கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க பின்ன என்ன ஆட்டை வாங்குறேன் மாட்டை வாங்குறேன்னு பேங்க்ல கடனை வாங்கிட்டு கடைசியில என் உயிரை வாங்குறானுங்க நீ எதை வாங்க வந்திருக்க உங்க பேங்க்ல 2 லட்சம் போட்டா எவ்வளவு வட்டி கிடைக்கும் 2 லட்சமா எந்த பாட்டும் இதுவரைக்கும் அவ்வளவு போட்டதே இல்ல பிக்சட் டெபாசிட்ல போட்டா வருஷத்துக்கு 1000 ரூபாய்க்கு 85 ரூபாய் கிடைக்கும் அப்ப வருஷம் போட்டா வந்துகிட்டே இருக்கு கொஞ்சம் இருக்க டே தம்பி காஃபி குண்டா கலர் இல்லையா இன்னைக்கு கடை லீவ் ஆமா பாட்டி யாரு பாட்டியா நான் மூஞ்சிய பாரு நல்ல வெட்டுன பணம் கொட்ட மாதிரி இருக்கு என்ன அப்படி சொல்லிவிட்டீங்க இத பாத்தீங்களா லாட்டரி செட் விழுந்தா 2 லட்சம் அப்படியே கொண்டாந்து உங்க பேங்க்ல போடுறேன் உனக்கு பல்லே விழுகாது பறித்து விழுகுதா பேங்கர் பேங்கர் கேட்டா தப்பா இருக்க மாட்டீங்களே நீ என்ன என் வீட்டுல பொண்ணா கேட்டுவ ஒரு 2 ரூபாய் கைமாத்த கொடுங்க நாளைக்கு தரேன் ஏற்கனவே வாங்கின 2 ரூபாயா கொடுக்கல இப்ப 2 ரூபாயா தலைய பாரு முடி என்ன தலையில ஒட்ட வச்சதா இல்ல அதுவா வளர்ந்ததா நாம போட்டதா அச்சடிச்சதா பக்கத்து வீட்டுல வாங்கினது போற சர்ற பொங்கல்னு சொல்லி இருந்தாலாவது சரிங்கன்னு சொல்லிருப்பான் அவனுக்கு நாட்டுல உழைச்சு சம்பாதிக்கிற எண்ணமே இல்ல ஆளுக்கு ஒரு லாட்டரி சீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அதிர்ஷ்டத்தை நம்பிக்கிட்டு இருக்கானுங்க மாடேனுங்க துளசி நீயும் நானும் ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்கோம் நம்ம ஊர்ல ஏற்கனவே ஜாதி சண்டை இருந்தும் நான் உன்னை துணிஞ்சு காதல் பண்றேன்னா என்ன காரணம் என்ன உன் மேல அசைக்க முடியாத ஆசை வச்சிருக்கேன் ஆமா நீ என்ன காதல் பண்றிய அதுக்கு என்ன காரணம் நீங்க திருவிழாவில உடுக்கடிச்சீங்கல்ல அத பார்த்து நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன் ஆமா நான் பெரிய வலைய பட்டி தனித்தவுள் வாச்சிட்டேன் அதை கண்டு நீங்க அப்படியே சொத்தி போயிட்டீங்க சும்மா இருங்க நீங்க உடுக்க அடிச்சீங்கல்ல அந்த சத்தம் என் நெஞ்சில கிண்ண கிண்ணு கேட்டு அப்படியே மயங்கி போயிட்டேன் உலகத்திலேயே உடுக்க சத்தத்தை கேட்டு ஒருத்தி மயங்கினான்னா அது நீதான் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்பா என்ன வச்சிருக்காரு ஊரை சுத்தி கடன் வச்சிருக்காரு ஆமா உங்க அப்பா என்ன வச்சிருக்காரு மூட்டை சுத்தி உடுக்க வச்சிருக்கா கூடவே ஒரு சூராயுதம் வச்சிருக்கா எப்ப வேணாலும் எடுத்து குத்திக்கலாம் அப்போ நம்மள கல்யாணம் பண்ணி வைக்க 2 பேர் வீட்டுல வசதி கிடையாது என்ன பண்றது துளசி எங்க அப்பனுக்கு வர்றதெல்லாம் அரைப்படி அரிசி ஒரு கோழி குஞ்சு 2.5 ரூபாய் காணிக்க நான் பிறந்ததுல இருந்து இதுக்கு மேல பார்த்ததே இல்ல இப்ப நான் போட்டிருக்கேன் சட்டை இதெல்லாம் வீடுகள்ல ஏனோ வாங்குனது இனிமே ஏதாவது பணக்கார வீட்டுல பேய் புடிச்சது எங்க அப்பன் பேய ஓட்டவே மாட்டான் அப்புறம் அங்கேயே இருந்து பேய கண்டினியூ பண்ணிடுவான் அதுல ஏதாவது லம்பா ஒரு தட்டு தட்டிட்டு நம்ம வெளியூர் போய் ஒரு செட்டப் ஆகிடலாம் இப்படி ஒரு பேராசை இருக்கிற வரைக்கும் என்னைக்கு பெரிய வீட்டுல பேய் பிடிக்கிறது என்னைக்கு நம்ம கல்யாணம் ஆகிறது என்ன பண்றது துளசி தொழில் கிடைக்காம போற போக்க பார்த்தா எங்க அப்பன் பம்பத்தோலை கிழிச்சு சுட்டு தின்றுவான் போல் இருக்கு கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் காலம் மாறும் அது மாறும்போது மாற்றம் கருத இப்ப யாரும் பாக்குறதுக்குள்ள ஒரே என்னப்பா கருப்பட்டி ஏன் இப்படி உருண்ட பிறண்ட ஓடியாரா ஏதோ சத்தம் முடுத்துறதா சொன்னாங்க சண்டை நடக்கதாக்குன்னு வேடிக்கை பார்த்து போலான்னு வந்தேன் சண்டைய வேடிக்கை பார்க்கலாம்னு வந்தியா இங்க சண்டை நடக்கல போ இல்லையே நான் வரும்போது ஏதோ உலக இலக்க நீங்க காதல விழுந்ததே உலக்கையா ஒன்னும் இல்ல போ ஒண்ணும் இல்லையா ஒண்ணுமே இல்லப்பா
டீச்சரம்மா டீச்சரம்மா என்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே இல்ல ஒரு 2 ரூபாய் கைமாத்த கொடுங்க நாளைக்கு தரேன் கருப்பட்டி கருப்பட்டி நீ தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே ஒரு 5 ரூபாய் இருந்தா கைமாத்த கொடு நாளைக்கு தரேன் இந்த பக்கமே வரல போடா என்ன விஷயம் மாடு வாங்க பணம் கொடுத்தது நீங்க தானே ஆமா ஏன் கொம்பு வளரலையா கொம்பு வளர்ந்துருச்சு கூட வம்பும் வளர்ந்துருச்சு எங்க வீட்டுக்கு வந்து பணம் கேட்க இந்த ஆள் யாரு இந்த ஆள் வந்து வசூல் பண்ணாம வாட்ச்மேன் வந்து வசூல் பண்ணுமா விவரம் இல்லாத பொண்ணா இருக்கு விவரம் தெரிஞ்ச பொண்ணுதான் கண்ணு பயங்கரமா இருக்கு அது வெளிய வாயாவா கொஞ்சம் மரியாதையா கூப்பிடுமா நான் இந்த பேங்க் மேனேஜர் அந்த ஒட்டகத்தை கொஞ்சம் வர சொல்லு ஒட்டகமா ஒட்டகம் எல்லாம் இங்க கிடைக்காது பாலைவனத்துல தான் கிடைக்கும் ஏயா உனக்கு தெரிஞ்சு இங்க ஒட்டகம் ஏதாவது கிடைக்குமா இல்ல ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்னு அவங்க கேக்குறாங்க ஒட்டகம் இல்ல பொட்டகம் இல்ல ஏன் நீ அந்த ஆளை வச்சிருக்கற இது இந்த ஆளை நான் வச்சிருக்கேனா வெளிய வெளிய சொல்லிடாதம்மா ஊர்ல என்ன தப்பா நினைப்பானுங்க லட்சுமி விலாஸ் பேங்க் இந்த ஆளை வேலைக்கு வச்சிருக்கு புரியுதா அடாடாடாடாடாடா நான் எழுதல நீ எழுதலைன்னு அந்த லெட்டரை கொண்டாமா பிரிச்சு படிச்சு பார்த்தா தெரிஞ்சு போக போகுது என்னம்மா அந்த கத்து கத்துன வெறும் வெத்து பேப்பரா இருக்கு உன் கண்ணுக்கு ஏதாவது புறப்படுறான்னு பாரு முதல்லயே அந்த கடலாசி பிரிச்சு பாத்துக்க கூடாது உன் பேச்சு நம்பி வந்து ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு சரியான வாயாடி நீ வாடி போலாம் சரிங்கடி ஏம்பா வெறும் பேப்பர் தான் இருக்கு ஆனா எழுதியிருக்கேன்னு சொல்ற ஆச்சரியமா இருக்க விட்டலாச்சாரியார் படம் மாதிரியே இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் வெரி சிம்பிள் எப்படி வெத்து பேப்பர்ல சோப்பு கட்டியால எழுதுன அத தண்ணியில நினைச்சு பார்த்தா எழுத்தெல்லாம் பளிச்சுன்னு தெரியும் எப்படி பழிக்கு பழி சபாஷ் ஆமா பேங்க் அக்கவுண்ட் கூட தண்ணியில நினைச்சா தான் தெரியுமா சார் அதெல்லாம் சோப்புல எழுதல பேனால தான் எழுதிருக்கேன் நல்ல வேலை இல்லைன்னா ஏன் வேலை போயிரும் வேலை தானே போட்டுமே ஆமா ஆமா போனா எனக்கு என்ன இது ஏன் வேலை பா கடன் தொழில இருந்து தப்பிக்க எங்க அப்பா அந்த கல்லு வெட்டி கிழவனுக்கு என்ன கட்டி வைக்க பாக்குறாரு நீங்க தான் என்ன எங்க கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன கல்யாணமா நான் எங்க அப்பா நம்பி இருக்கேன் எங்க அப்பா உடுக்கைய நம்பி இருக்கா உடுக்க பேய நம்பி இருக்கு பேயே இந்த ஊர்ல இல்ல அப்புறம் எப்படி நம்ம வெளியூர் போறது வாழ்க்கை எப்படி நடத்துறது இந்த பாருங்க நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கல அப்புறம் எப்ப எடுத்து தான் பாப்பீங்க ஆமா சொல்லுவீங்க ஆனா யாரு சாக மாட்டீங்களே தாலிங்கிற பேர்ல ஒரு 1.5 கயிற கட்ட வச்சிருவீங்க அப்புறம் வாழ்க்கை பூரா எங்களை சாக வைப்பீங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஒண்ணு பிறந்துரும் 10 மாசம் சுமந்து பெத்தனேன்னு சொல்லுவீங்க ஆனா வாழ்க்கை பூரா உங்களை சுமக்கிறமே அது ஒரு தடவையாவது சொல்றீங்களா கொஞ்சம் ஈவன் பண்ணி பேசுங்கம்மா சும்மா இருங்க நடக்க போற நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நிறுத்தி ஆகணும் பகல்லயே போய் அவனை கடிச்சாத்தான் ராத்துல அவன் தெரிய மாட்டான் இருட்டோட இருட்டா ஜாம் ஆகிருவான் அவ்வளவு கருப்ப அவன் நான் பாத்துக்கிறேன் சும்மா இருங்க இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படி போங்கடி இவ்வளவு அதே மாமூல் வார்த்தை தான் சொல்றான் ஏண்டி நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா என்ன கல்லு வீடு உங்களுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்ட அதுக்குள்ளேயே காத்து வாக்குல பரவிடுச்சா காத்து கருப்பெல்லாம் எங்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் ஊருக்குள்ளேயே வரும் இந்த வயசுல உங்களுக்கு எதுக்கு 2ஆம் தாரம் எனக்கு ஒரு வாரிசு வேண்டாமா என்னப்பா நான் வாரிச பத்தி பேசிக்கிட்டு இருக்க நீ மேல பாத்துக்கிட்டு இருக்கிற இல்ல நான் காக்காய பாத்துட்டு இருக்கேன் விளையாட்டு உள்ள அது கிடக்கட்டும் இது இங்கேயே கிடக்கட்டும் என்ன மேனேஜர் சார் 10 நாள் ஆளைய காணும் என் சம்சாரத்துக்கு பிரசவம் அதனால 10 நாள் லீவ் போட்டேன் போன வருஷம் 5 நாள் தானே போட்டீங்க போன வருஷம் ஒரு குழந்தை தான் பிறந்தது அதனால 5 நாள் லீவ் போட்டேன் இந்த வருஷம் 2 குழந்தை பிறந்தது அதனால 10 நாள் லீவ் போட்டேன் அடுத்த வருஷம் எப்படி 15 கணக்கு பாத்துக்க நாடு தாங்குமா சம்சாரம் தாங்குறா போயா என்னமோ இவன் சம்சாரத்தை நான் வச்சுக்கிட்டது மாதிரி மாசி ஊசி ஏன் எங்க வச்சீங்க நீங்க தானே கொண்டு வந்து வச்சீங்க விழுந்துருச்சு யாருக்கும் கொடுக்க மாட்டேன் விழுந்துருச்சு விழுந்துருச்சு என்னது கருப்பட்டி எல்லாரும் விரட்டிட்டு வர்றானுங்க கருப்பட்டி விழுந்துருச்சு விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு வர்றான் ஆஹா அவனுக்கு லாட்டரி சீட்ல பணம் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த பணத்தை அவன் வேற ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்றதுக்குள்ள நாம அவனை வளைச்சிடணும் கருப்பட்டி மாங்குட்ட தலையா கருப்பட்டி இந்த பசங்களுக்கா நீ ஏன் இப்படி பயந்து ஓடி வந்துகிட்டு இருக்க எனக்கு லாட்டரி சீட்ல பணம் விழுந்திருக்கு அப்படியா ஏயா கருப்பட்டி இப்படி வரட்டி வந்துகிட்டே இருக்கீங்க நீங்க எனக்கு 28 ரூபாய் தரணும் எவ்வளவு கொடுக்கணும் 19 ரூபாய் எனக்கு தரணுங்க அந்த ஆளு உனக்கு எவ்வளவு எனக்கு 7 ரூபாய் தரணும் உனக்கு எவ்வளவு 20 ரூபாய் தரணும் 28 ரூபாய் எனக்கு தரணுங்க ஆக மொத்தம் உள்ளூர்ல மட்டும் ஒரு 5000 ரூபாய் பாக்கி இருக்கும் இனிமே
கருப்பட்டி கொடுக்க வேண்டிய கடனுக்கெல்லாம் நான் பொறுப்பு. இன்னொரு தடவை சொல்லிருங்க. இனிமே கருப்பட்டி கொடுக்க வேண்டிய கடனுக்கெல்லாம் நான் பொறுப்பு. நீங்க யாரும் அவன்கிட்ட கேட்க கூடாது. கேட்டுக்கங்கய்யா, உங்களுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்ல. நீங்க வாங்க சார். கருப்பட்டி, உன்னை பேங்க்ல தப்பா பேசிட்டேன், தவறா நினைக்காத, பழைய வசனம் தான். இருந்தாலும் சொல்றேன், இது உன் கையில் காலா நினைச்சு கேக்குறேன், என்ன மன்னிச்சுக்க. ஆமா, பணம் உனக்கு எவ்வளவு விழுந்துச்சு? பாருங்க. எங்க? அப்படியே பாத்துக்கிட்டே வாங்க. எங்க? இங்க பாருங்க. எங்க? குனிஞ்சு பாருங்க. எங்க? கடைசியில ரெண்டு நம்பர் 10 ரூபா விழுந்திருக்கு. ஐயோ, உன்னை நம்பி நான் அவனுக்கிட்ட 5000 ரூபாய்க்கு நான் பொறுப்பெடுத்துட்டேனே, இப்ப என்ன பண்றது? அந்த பக்கம் போனா என்ன பின்னிடுவாங்களே பின்னி. மேனேஜர் சார், மேனேஜர் சார, என்ன ஒரு 10 ரூபாய் கைமாத்த கொடுங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். சமாளிச்சுக்கியா? இந்தப்பா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, எப்படியாவது அவங்களை சமாளி. நான் இந்த பக்கம் போயிடுறேன், அவங்க கிட்ட சொல்லாத. வாங்க ஐயா, விழுந்த பணத்துல 10 ரூபாய் எல்லாவற்றையும் கொடுத்துட்டேன், விடாதீங்க, விடுங்கய்யா. ஐயோ, நம்மளை விரட்டிட்டு வர்றாங்களே, விடாதீங்க. ஐயோ, விடாதீங்க. புண்ணாக்கு தலையா காசியை வாங்கிட்டு நம்மளை காட்டி கொடுத்துட்டாங்க.